ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வெப் டிசைனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக வேர்டில் இருக்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 75% ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வெப் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ எல்லா அப்ளிகேஷனும் இப்போ வெப் அப்ளிகேஷனாக தான் கன்வெர்ட் பண்ணிட்டு வராங்க. ப்ரீவியஸாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பில்லிங் அப்ளிகேஷன்லாம் இந்த விண்டோஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதுவுமே என்னது எல்லாமே வெப் அப்ளிகேஷன் தான். ஆன்லைன் சேல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெப் அப்ளிகேஷனாக இருக்கும். இல்லைன்னா சில அப்ளிகேஷன் இந்த மொபைலாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ணுறது என்ன வெப் அப்ளிகேஷன் தான் கவர் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வெப் டிசைனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஐடிலலாம் நிறையா வேலை ஓப்பனிங்கில் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் ஈஸியாக இருந்தது உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இப்போ வெப் டிசைனிங் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெப் டிசைனிங் பார்த்து பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான நண்டு பார்த்தீங்கன்னா HTML தான். ஸோ HTML தான் முக்கியமானது. இது என்னன்னா ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்மாங்க. HTMLனா ஹைபர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்மாங்க. ஸோ இதுதான் என்னது எல்லா வெப் டிசைனிங்கும் ஒரு பேஸே வந்து இந்த HTML தான். HTML இல்லாமல் உங்களால் எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனும் உங்களால் டிசைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே HTML கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி இந்த HTML டெவலப் பண்ணதுக்கு நம்ம நிறைய எல்லா சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் என்ன அந்த சாஃப்ட்வேர்னு அப்படி கிடையாது. ஒரே ஒரு நோட்பேட் போயிருந்தால் போதும். ஸோ நோட்பேட் இருந்துச்சுன்னா போதும், அல்லது நோட்பேட் +++. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு நோட்பேட்ல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் டைப் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஈஸியாக ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வேறு எந்த சாஃப்ட்வேருமே தேவையில்லை. நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணால் போதும். இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ப்ரௌசர், ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர், குரோமாக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரௌசர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு நோட்பேட் இருக்கும், அதில் நீங்கள் இந்த ஃபைலில் எல்லாமே கோடிங் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு அதை .html ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு சேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ரன் ஆயிரும். ஸோ இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு நோட்பேடு, ஒரு ப்ரௌசர் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி உங்களால் ரன் பண்ணி பார்க்க முடியும். இதே நீங்கள் இப்போ .NET அப்ளிகேஷன் வேணும்னு ரன் பண்ணி பார்க்கணும், விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும். அது மாதிரி ஜாவானாலுமே அதுக்குள்ளே STK எல்லாமே இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியும். பட் HTML பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ என்னது ஒரு நோட்பேடும் ஒரு ப்ரௌசரும் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி இது வெப் அப்ளிகேஷனில் நிறைய டைப் ஆஃப் வெப் அப்ளிகேஷன்லாம் இப்போ இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக ரெஸ்பான்சிவ் வெப்சைட்டுமாங்க. ஸோ ரெஸ்பான்சிவ் வெப் ஆப். ஸோ இது என்னன்னா ரெஸ்பான்சிவ் வெப் ஆப்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாலும் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே அப்ளிகேஷனை மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் இந்த மொபைலுக்கு தகுந்தாப்பில் லுக் அண்ட் ஃபீல் மாறிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இந்த ரெஸ்பான்சிவ். எந்த டிவைஸுக்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த டிவைஸுக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிடக்கூடியது தான் இந்த ரெஸ்பான்சிவ் வெப் ஆப்மாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்ரெசிவ் வெப் ஆப் BWMங்க. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், ஒரு வெப் அப்ளிகேஷன் தான், மொபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து மொபைல் அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்மாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், மொபைல் அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் SPAமாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த ஆங்குலரு, ரியாக்ட், நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுனால சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ஒரே ஒரு பேஜ் தான் நான் ப்ரீவியஸ் என்ன பண்ணால் நீங்கள் புதுசாக ஒரு பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இப்போ வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக மொத்தத்தில் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும், ஆனால் தேவையான கண்ட்ரோல்ஸ் மட்டும் லோட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ இது மாதிரி நிறைய டைப் ஆஃப்ஸ் அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த வெப்பில் வெப்பை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த வெப்பை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் இந்த ரெண்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க. என்னென்னா ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்னென்னா நீங்கள் அதில் ஒரு கண்டென்ட் போட்டுட்டீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை பற்றி டீடைல் மட்டும்தான் போடுறீங்க, அது வந்து எப்பவும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியுங்க. பெர்மனண்டாக அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே அந்த டீட்டெயில் தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்மாங்க. டைனமிக்ஸ் வெப்சைட்னா உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எடுத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறதை கொண்டு எங்கள் டேட்டா பேஸில் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷனில் புதுசாக ஒரு ஜாப் ஓப்பன் ஆகுதுன்னா உங்கள் சைட்டில் போட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இந்த டைனமிக் வெப்சைட். நம்ம பின்னாடி ஒரு அட்மின் பேனல் மாதிரி இருக்கும், அந்த பேனலில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெப்சைட்டை மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது இந்த வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணோன்னா என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பேனலில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் என்னது டைனமிக் வெப்சைட். ஸோ நார்மலாக ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஃப்ரீலான்சிங் ஒர்க் மாதிரி பண்ணிங்கனாலே போதும், யாராவது கம்பெனிக்கு ஸ்டாட்டிக் வெப்சைட் வேணால் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு லேர்ன் பண்ணதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. 1 மந்தில் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நல்ல ஸ்டாட்டிக் வெப்சைட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரொம்ப நாலேஜ் தேவை, நிறையா நான் படிச்சிருக்கணும் அப்படிலாம் தெரியல. ஒன்லி HTML, CSS, JavaScript. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுனா ஈஸியாக நல்லது உங்களால் ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ண முடியும், ஸ்டாட்டிக் வெப்சைட்டு. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான், HTML யூஸ் பண்ணுவாங்க, அல்லது HTML 5, CSS,
bootstrap யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா bootstrap வித் JavaScript ஆர் jQuery. ஸோ இவ்வளோ தான் இந்த நார்மலாக ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ டைனமிக் வெப்சைட் வேணும், ஸோ அப்போ அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ டைனமிக் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் சைட் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஏதாவது டைனமிக் வெப்சைட் வேணும்னா, ஸோ அதுக்கு வந்து நான் ASP.NET யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜாவா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா பைத்தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். எனக்கு சி ஷார்ப் தெரியும்னா நான் ASP.NET யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன், இல்லைனா ஜாவா. ஸோ இது மாதிரி டைனமிக் வெப்சைட் நீங்கள் எதுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக் வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் எண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது, பேக் எண்ட் இந்த சி ஷார்ப் அல்ல ஜாவா பைத்தான் எதாவது கோல் தருவீங்க. அதுமாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணதுக்கு என்ன வேணும்னா ஒரு டேட்டாபேஸ். ஸோ உங்களுக்கு என்ன பேசிக்கான டேட்டாபேஸ் நாலேஜும் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஸோ டேட்டாபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா MSSQL யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா MySQL யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா PostgreSQL, இல்லைனா ஆரக்கிள், இதே மாதிரி நிறைய டேட்டாபேஸ் உங்களுக்கு என்ன டேட்டாபேஸ் தேவையோ அதே மாதிரி அந்த டேட்டாபேஸ் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம இப்போ வெப் டிசைனிங் ஆரம்பிச்சிட்டுனா ஃபஸ்ட்டு HTML படிக்க ஆரம்பிப்போம். இந்த இது வந்து நான் கண்டினியூஸ் தொடராக போட போகிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் வரும்னா ஃபஸ்ட் நம்ம வந்து HTML என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் HTML5, அதுக்கப்புறம் CSS, Bootstrap, JavaScript, jQuery. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்லேருந்து நம்ம டைனமிக் மாறுவோம், டைனமிக்லேருந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுலேருந்து ப்ராக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும். ஸோ இப்படி ஒன் பை ஒன்றா நம்ம என்ன பண்ணலாம்னா லேர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேஜ் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அந்த HTML பேஜில் எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்ணனா ஆட் பண்ணுறது, அது மாதிரி ஒரு வீடியோ ஆட் பண்ணனா எப்படி ஆட் பண்ணும், அது மாதிரி டெக்ஸ்ட் கலர் மாற்றணும், அலைன்மெண்ட் மாற்றணும். ஸோ இதுதான் நமக்கு பேசிக்கான திங்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து லேர்ன் பண்ணலாம். இதெல்லாமே நான் இந்த உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி நேவிகேட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் மெனு மாதிரி வச்சிருக்கிறேன், மெனுவில் மல்டிபிள் பேஜஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு மெனுவை கிளிக் பண்ணிட்டு நான் அடுத்த மெனுக்கு போகணுன்னா நான் எப்படி போகிறது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கண்டினியூஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ரிலேட்டடாக என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.